வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைபேச்சு. நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம ஏழு வகையான கிரிப்டோ காயின்ஸை ஃபோசெட் மூலமா ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சிம்பிளான டாஸ்க்கு தான், ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்களோட ஃபோசெட் பேயில் உள்ள டெபாசிட் அட்ரஸை மட்டும் எடுத்து போட்டு நீங்கள் ஒரு ரீகேப்ஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணாலும் போதும். ஆனால் எதுக்காக இந்த சைட் நம்ம வந்து சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து பே ஓட்டு தர்ற சைட்டு வந்து இந்த ஏழு வகையான சைட்டு தான். ஸோ இந்த ஏழு சைட்லேயும் வந்து ஏழு வகையான கிரிப்டோ காயின்ஸை இன்றைக்கி நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஒரு சைட்லேயும் எவ்வளோ ஏர்னிங் பண்ணலாம், எப்படி ஏர்னிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு நியூமராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம டெய்லி போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ரெஃபரல் கமிஷன் வந்து 50% வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 50%னால உங்கள் நண்பர்கள் ஏர்னிங் பண்ணுறது ஏர்னிங் பண்ணுறதுல 50% உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகும், நண்பர்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நம்ம எப்பவுமே பதிலளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கிளைம் ஃப்ரீ காயின்ஸுங்கிற சைட் மூலமாக நம்ம ஏழு வகையான கிரிப்டோ காயின்ஸை வந்து நம்ம ஃப்ரீயாக இல்லை ஏர்னிங் பண்ணலாம். ஸோ இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபூசட் பேயோட இன்டர்லிங்க் பண்ணியிருக்கனால நம்ம வந்து ஃபூசட் பேயோட டெபாசிட் அட்ரஸ் கொடுத்து நம்ம இதில் வந்து ஏர்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஒரு சைட்லேயும் எவ்வளோ ஏர்னிங் தராங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிட்காயின் எல்லா சைட்டோட அட்ரஸையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணினால் போதும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா ஃப்ரீ பிட்காயினில் வந்து நம்ம பிட்காயின் வந்து உங்களுக்கு எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 சத்தோசி வந்து தராங்க. சில எல்லா சைட்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த சைட்டில் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 மினிட்ஸில் நம்ம 20 சட்டோசி வந்து கொடுக்குறது பெரிய விஷயம். அதனால் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஏர்னிங் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்பு வந்துருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயினில் 20 சட்டோசி கொடுக்குறாங்க. அதே மாதிரி டாஜ்காயின் வந்து பார்த்தீங்கன்னா 0.40 டாஜ்காயின் வந்து உங்களுக்கு தராங்க எவ்ரி 5 மினிட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்காயின் வந்து 2500 லைட்காயின் தராங்க. ஸோ மிச்ச சைடில் நம்ம கம்பேர் பண்ணும்போது 200-300 தரும், 200-300 அதே மாதிரி 600 தருவாங்க. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2500 சட்டோசி வர உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து எவ்ரி 5 மினிட்ஸுக்கு உங்களுக்கு தராங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் கேஷ் 500 ஃப்ரீ பிட்காயின் கேஷ் வர உங்களுக்கு தராங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 டேஷ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ட்ரானுக்கு வந்து 0.04, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிபைட்டுக்கு 0.04 வந்து உங்களுக்கு பே அவுட்டாக தராங்க. ஸோ ஓகேவா? ஸோ இதனால் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஏர்னிங் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இதில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு லைட் காயினை வந்து எப்படி ஏர்னிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் உள்ள அந்த இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்தது உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக ஃபூசட் பேக்கு போய்க்கோங்க. போயிட்டு உங்களோட விட்ராவல் அட்ரஸ் வந்து நீங்கள் இதை கொடுக்கணும். ஸோ எந்த காயினை வந்து நீங்கள் வந்து ஏர்னிங் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிங்களோ அதோட அட்ரஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதும். இப்போ லைட் காயினை வந்து ஏர்னிங் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சோம்னா லைட் காயினோட அட்ரஸை ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணிவிட்டு இந்த சைட்டுக்கு போங்க. போயிட்டு இந்த இடத்துல பேஸ் பண்ணிடுங்க. ஃபேஸ் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து லாகின் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு ஒரு ரீகேப்சா மட்டும் கம்ப்ளீட் பண்ணினால் உங்களோட ஒர்க் வந்து முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ அதை தான் நீங்கள் சொல்ல போகிறோம். ஸோ கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியாக தான் பேஜ் வரும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட ரீகேப்சா வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், ஃபாஸ்ட்டாக ஏர்னிங் பண்ணலாம். ஸோ இதனால் இந்த சைட்டை வந்து கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுனால இந்த வீடியோ பார்த்து அவங்களும் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பெரிய யூஸாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. அடுத்து ஒரு ஐஎம் நாட்டிய ரோபோட் அப்படிங்கிற ஒரு ரீகேப்சா வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட ஓவரால் ஒர்க் வந்து முடிஞ்சது. வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆயிரும். ஜஸ்ட் முடிஞ்சது. உங்களோட எவ்வளோ ஏர்னிங் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து டைரெக்டாக உங்களோட வாலெட்டுக்கு போய் விழுந்துடும். ஸோ வந்து 927 லைட் காயின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எவ்ரி 5 மினிட்ஸுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து 927 தான் தருவாங்க அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் வந்து 1500 வரை தருவாங்க, மினிமம் அதுக்கு கம்மியாக வந்து தருவாங்க. ஸோ அதோட பேலன்ஸை வந்து சட்டோசியோட பேலன்ஸ் வந்து இந்த சைட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அவங்க மாடிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து கண்டினியூவாக கொடுக்குறதுனால நம்ம வந்து கண்டினியூவாக ஏர்னிங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டு நம்ம வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாச்சு, கிளைம் ஃப்ரீ லைட் காயினில் வந்து 927 லைட் காயின் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகேவா? நார்மல் பேமெண்ட்டில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட விட்ராவல் ப்ரூஃப். ஸோ இந்த சைட்டில் வந்து நம்ம வந்து ஈஸியாக ஏர்னிங் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா?
ஸோ இதுதான் நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுங்கள். எல்லாருமே ஒர்க் பண்ணுறனால எல்லாருமே ஃபாஸ்ட்டாக ஏர்னிங் பண்ணலாம். ஸோ இப்போ இது முடிஞ்சது. அடுத்து வந்து இப்போ நம்ம டாஜ்காயினுக்கு வந்து ஒரு டைம் வந்து பார்த்துடலாம். ஜஸ்ட்டு உள்ளே போகிறோம், போயிட்டு டெபாசிட்டுங்கிற அட்ரெஸ்ஸை கொடுக்குறோம். கொடுத்துட்டு டாஜ்காயினை வந்து காப்பி பண்ணுறோம். போயிட்டு டாஜ்காயினோட அட்ரஸில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோன்னே உங்கள் பேஜ் வந்து லாகின் ஆகிரும். அடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீகேப்சர் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் இதில் விட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப கஷ்டமான டாஸ்க் கிடையாது, ஈஸியான டாஸ்க். எல்லாருமே ஏர்னிங் பண்ணலாம். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம சைடு நம்ம சொல்லிக்கிட்டோம். ஸோ ஜஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கறது பெரிய விஷயம். இதே மாதிரி சைட்டு வந்து ஒன்று ரெண்டு தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் அந்த சைட் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1487-6050 டாஜ்காயின் நம்மளோட வால்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ நம்ம போயிட்டு அதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.1487 வந்து நமக்கு டாஜ்காயின் வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட விட்ராவல் ப்ரூஃப். ஸோ இந்த எல்லா சைட்டோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிட்காயின், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாஜ்காயின், லைட்காயின், அப்புறம் பிட்காயின் கேஷ், அடுத்து டேஷ் அப்படிங்கிறது எல்லா கிரிப்டோ காயின்ஸோட அட்ரஸ் நான் வந்து கொடுக்கேன். உங்களுக்கு எந்த காயினோட அட்ரஸ் உங்களுக்கு எந்த கிரிப்டோ காயின்ஸ் வந்து நீங்கள் ஏர்னிங் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி இதில் ஒர்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ இன்றைக்கி நீங்கள் ஏர்னிங் பண்ணுற ஒரு அமௌண்ட்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டினியூவாக நம்ம வந்து கிரிப்டோ ஏர்ன் பண்ணுற சைட்டை வந்து ரிவ்யூ பண்ணி சொல்லலாம். ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் ஷேர் அண்ட் கீப் சப்போர்ட்.